Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்லிமிடெட் பேக்கேஜஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் இன்டர்நெட் பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஏப்ரல் மாதத்துல இருந்து பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் பாத்தீங்கன்னா மூணு நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய அன்லிமிடெட் பேக்கேஜஸ் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹச் நிறுவனத்துல அன்லிமிடெட் பேக்கேஜஸ் பத்தி வீடியோஸ் போடலே அப்ரூவ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹச் நிறுவனம் வழங்கியிருக்க அன்லிமிடெட் இன்டர்நெட் பேக்கேஜஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்கால பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் இன்டர்நெட் பேக்கேஜஸ் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்மளுக்கு பேக்கேஜஸ் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மூணு நிறுவனங்கள் அவங்களுடைய அன்லிமிடெட் பேக்கேஜஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹச் நிறுவனம் வழங்கியிருக்க அன்லிமிடெட் இன்டர்நெட் பேக்கேஜஸ் தான். 3G 4G ரெண்டு யூசஸ்க்கும் இந்த அன்லிமிடெட் பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஹச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேக்கேஜஸ் வந்து கிளிக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்மளுக்கு இந்த பேக்கேஜஸை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹச்சில் கால் பண்ணி கேட்டு உங்களுடைய அன்லிமிடெட் பேக்கேஜஸ் ரிலீஸ் ஆகியிருக்கான்னு. ஸோ அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் இந்த அப்ளிகேஷன்ல இருக்க பேக்கேஜஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அன்லிமிடெட் பேக்கேஜஸா அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க. பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கிளிக் அப்ப வந்து எப்படி யூஸ் பண்றது, எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கறனா ஐ கார்டுல கொடுக்கிறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிளிக் அப் மூலமாக நமக்கு என்ன அன்லிமிடெட் பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இந்த பேக்கேஜஸ் எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுல இருந்தும் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அந்த வீடியோ வந்து கட்டாயம் பாருங்க, ஐ கார்டில் கொடுத்து வைக்கிறேன். ஸோ அப்போ ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளுக்கு போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேக்கேஜஸ் வந்து அப்படியே ஷோ பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4G பேக்கேஜஸ் தான் அவைலபிளாக இருக்குது. 4G பேக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கான பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. 149 ரூபாய்க்கு நம்மளுக்கு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 நாட்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, இது 249 ரூபாய். 7 நாட்களுக்கான பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 495 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அன்லிமிடெட் பேக்கேஜஸ் தான். 10 நாட்களுக்கான பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 565 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 15 நாட்களுக்கான பேக்கேஜ் அதுவும் 20 MBPS ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு வந்து 695 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 4G யூசர்ஸ்க்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணணும்னா இவங்க வந்து 1245 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு 20 MBPS ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு இந்த பேக்கேஜஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 4G யூசர்ஸ்க்கு இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க பேக்கேஜஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கு நியூ பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3G யூசர்ஸ்க்கு இவங்க பேக்கேஜஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டே பேக்கேஜ் வந்து 3G யூசர்ஸ்க்கு 65 ரூபாய்க்கும், 2 டேஸ் பேக்கேஜ் வந்து 120 ரூபாய்க்கும், 7 டேஸ் பேக்கேஜ் வந்து 298 ரூபாய்க்கும், 10 டேஸ் பேக்கேஜ் வந்து 398 ரூபாய்க்கும், 15 டேஸ் பேக்கேஜ் வந்து 497 ரூபாய்க்கும், 30 டேஸ் பேக்கேஜ் வந்து 998 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் பேக்கேஜ்னு இவங்க சில பேக்கேஜஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கான பேக்கேஜ் வந்து 3G யூசர்ஸ்க்கு வந்து 14 ரூபாய்க்கும், 30 மினிட்ஸ்க்கு 3G யூசர்ஸ்க்கு வந்து 20 ரூபாய்க்கும், 1 ஹவருக்கு 3G யூசர்ஸ்க்கு வந்து 25 ரூபாய்க்கும், 4 ஹவர்ஸ் வந்து 3G யூசர்ஸ்க்கு 40 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4G யூசர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டைம் பேஸ் பேக்கேஜஸை வந்து நம்மளுக்கு ஹச் செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மூலமாக ஆக்டிவேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா என்னடா 3G 4G அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் ஆன அன்லிமிடெட் இன்டர்நெட் பேக்கேஜஸ் எல்லாமே 4G சிம்முக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஹச்சில் பார்த்தீங்கன்னா 3G 4G ரெண்டு யூசர்ஸ்க்கும் பேக்கேஜஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட சில நபர்கள் வந்து 3G ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அன்லிமிடெட் பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். பட் ஹச்சில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் அன்லிமிடெட் பேக்கேஜஸ் அவங்களுக்கும் வழங்கி இருக்காங்க. இந்த பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஆப் மூலமாக உங்களுக்கு இந்த பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். நீங்கள் இந்த அமௌண்ட் இல்லாட்டி இதை விட கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வந்து ரீலோட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இதில் பை அப்படிங்கிறத வந்து டப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேக்கேஜஸை வந்து பை பண்ணிடலாம். ஈஸியாகவே உங்களுக்கு இந்த பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் வந்து உங்களுக்கு இந்த பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு முறையில் தான் இவங்க வந்து பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற நிறுவனங்கள் வழங்கியிருக்க அன்லிமிடெட் இன்டர்நெட் பேக்கேஜில் ப்ரைஸ் ரேஞ்சோட பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஓரளவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரைஸ் ரேஞ்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்கான பேக்கேஜ் 2 MBPS வரதே ஒரு 2000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் மாறி போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 20 MBPS ஸ்பீடில் வந்து 1200 ரூபாய்க்கு நம்மளுக்கு பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்லி
இந்த பேக்கேஜஸ் வந்து இந்த பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜை யாராச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்பீட் எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையாங்கிறத வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் அன்லிமிட்டட் பேக்கேஜஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கணும். உங்களுடைய நண்பர்களுக்கும் யாருக்காச்சும் டேட்டா பேக்கேஜஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.